தூத்துக்குடியிலிருந்து சூர்யா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 5 வயது மகனின் தாயாரின் மாத வருமானம் 35,000 ரூபாய். அவர் தனது மகனின் எதிர்காலத்திற்காக, அவனது உயர்கல்விக்காக 30 லட்சம் ரூபாய் அளவில் சேமிக்க திட்டமிடுகிறார். ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான சேமிப்பை மேற்கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? 35,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தாயாருக்கு செலவுகள் போக மாதத்துக்கு ஒரு 10 அல்லது 15,000 ரூபாய் கையில் ஒரு சேமிப்பாக நிற்கக்கூடும். இதை வந்து 30 லட்சம் அல்லது 20 லட்சம் ரூபாயாக 15 வருடத்துக்கு அப்புறம், அதாவது அந்த சிறுவனின் மேல் படிப்புக்காக நாம் பயன்படுத்துமானால் முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் ரூட், அதாவது பரஸ்பர நிதியின் மூலமாக தான் செய்ய முடியும். முக்கியமாக ஒரு பரஸ்பர நிதியில் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு செய்யும் பொழுது நம்ம முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது என்ன, எவ்வளோ தூரம் ஈக்விட்டி, அதாவது பங்கு வர்த்தகம் சார்ந்த பரஸ்பர நிதிகள், இதில் எவ்வளோ தூரம் நம்ம முதலீடு செய்ய வேண்டும். இரண்டாவது, டெட் ஃபண்ட்ஸ், கடன் பத்திரத்தில் முதலீடு செய்யக்கூடிய பரஸ்பர நிதிகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ செய்ய வேண்டும். பொதுவாக ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னு சொல்ல போகுமானால், ஒருத்தருடைய வயது எவ்வளவோ அவ்வளோ தூரம் கடன் பத்திரத்தில் முதலீடு செய்கின்ற பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்ய வேண்டும். ஸோ 35 வயது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 10 அல்லது 15,000 ரூபாய் சேமிப்பிலிருந்து 35% ஏறக்குறைய 3,500 ரூபாய் நம்ம வந்து இந்த கடன் பத்திரத்தின் மூலமாக பரஸ்பர நிதி அப்படின்றத நம்ம முதலீடு செய்யலாம். மீதி இருக்கிற 65%, அது ஏறக்குறைய ஒரு 6,500 அல்லது 7,000 ரூபாய் ஆகுது, எஸ்ஐபி மூலமாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம முதலீடு செய்தால் டெஃபினட்டாக ஒரு 15 அல்லது 18 வருடத்தில் ஏறக்குறைய ஒரு 20 அல்லது 22 லட்சம் ரூபாய் நமக்கு ஒரு டோட்டல் சேமிப்பாக நமக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது.